தீவிரவாதத்தை வேரோடு அழிக்கும் வரை இந்தியா ஓயப்போவதில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு நிதியுதவி செய்யும் வேரை கண்டறிந்து ஒழிக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு நிதியுதவி தொடர்பான இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் தொடங்கியது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று தொடக்க உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தீவிரவாதத்திற்கு நிதியுதவி செய்யும் வேரை கண்டறிந்து ஒழிக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார். தீவிரவாத நடவடிக்கைகளால் அப்பாவி பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று உலகத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர், தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் மீது செலவுகளை சுமத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். It is well known that terrorist organizations get money through several sources. One source is state support. Certain countries support terrorism as part of their foreign policy. They offer political, ideological and financial support to them. International organizations must not think that the absence of war, means peace. Proxy wars are also dangerous and violent. பல தசாப்தங்களாக இந்தியா பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்த போதிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக நாடு துணிச்சலாக போராடி வருகிறது என்று குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் எவருக்கும் எந்த நாட்டிலும் இடமில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். Uprooting terrorism needs a larger proactive response. If we want our citizens to be safe, then we cannot wait until terror comes to our homes. We must pursue terrorists, break their support networks and hit their finances. தீவிரவாதத்தை கண்காணிக்கவும் கண்டுபிடித்து முறியடிக்கவும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று உலக நாடுகளை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் 75 நாடுகளின் அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பயங்கரவாத அமைப்புக்கு நிதியுதவி மற்றும் பயங்கரவாதத்தின் உலகளாவிய போக்குகள் என்ற தலைப்பில் பேசிய அமித்ஷா, பயங்கரவாதிகளை பாதுகாப்பது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதற்கு சமம் என்று எச்சரித்தார். தீவிரவாதிகளை பாதுகாக்கவும் அடைக்கலம் கொடுக்கவும் சில நாடுகள் முயற்சி செய்வதாக சுட்டிக்காட்டிய அவர், பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். டெரரிஸ்ட் லகாத்தார் ஹிம்சா கோ அஞ்சாம் தேனே யுவாவோ கோ ரெடிகலைஸ் கர்னே ததா வித்த சன்சாதன் ஜுட்டானே கே நயே தரிக்கே கோஜ் ரஹே ஹேன். टेररिस्ट अपनी पहचान छिपाने के लिए और रेडिकल मटेरियल को फैलाने के लिए डार्क नेट का उपयोग कर रहे हैं. साथ ही क्रिप्टो करेंसी जैसे वर्चुअल एसेट्स का भी उपयोग बढ़ रहा है. हमें डार्क नेट पर चलने वाली इन गतिविधियों के पैटर्न को एनालिसिस कर समझना होगा और उसके उपाय भी ढूंढने होंगे. दुर्भाग्य से कुछ देश ऐसे भी है जो टेररिज्म से लड़ने के हमारे सामूहिक संकल्प को कमजोर करना या नष्ट करना चाहते हैं. பயங்கரவாதிகள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருவதால் இதனை முறியடிக்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என்று மத்திய அமைச்சர் குறிப்பிட்டார். பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி கிடைப்பதை கட்டுப்படுத்த இந்தியா தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், இத்தகைய முயற்சிகள் காரணமாக நாட்டில் பயங்கரவாத சம்பவங்கள் குறைந்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார்.